பர்ஃபெக்ட் லுக்கிங் ஹேர், ஃப்ளாலெஸ் ஸ்கின் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ரியல் லைஃப்பில் வந்து இது அச்சீவபிளா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஷ்சன் மார்க். என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் ஸ்கின், ஃப்ளாலெஸ் ஹேர் அதெல்லாம் தவிர ஹெல்த்தியர் லுக்கிங் ஸ்கின் அண்ட் ஹேர் இருந்தாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ, ஹவு டு அச்சீவ் ஹெல்த்தியர் ஹேர் அட் ஹோம். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Hi guys, welcome to my channel Lara Wings. So இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, ஹவு டு அச்சீவ் ஹெல்த்தியர் ஹேர் அட் ஹோம், அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பேசிக்காக வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறோம். லைக் அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஹேர் இருக்குது, பர்ஃபெக்ட் ஸ்கின் இருக்குது, அண்ட் தே லுக் ஃப்ளாலெஸ் அண்ட் அமேசிங். பட் ரியல் லைஃப்பில் நோ ஒன் நோஸ் வாட் தே ஆர் அண்டர் கோயிங். அதே மாதிரி நம்மளுக்கும் ரியல் லைஃப்பில் வந்துட்டு நம்ம வந்து என்ன தான் வந்து மேக்கப் யூஸ் பண்ணாலும், என்ன தான் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் ஆர் லாட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினாலும் ஹேர்ஃபால் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஹேர்ஃபால் இருந்துட்டு தான் இருக்கும். ஹேர்ஃபால் இருக்கலாம், பட் அதே சமயம் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹெல்த்தியர் லுக்கிங் ஹேருக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னா வாட்டர். ஸோ வாட்டர் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் வென் இட் கம்ஸ் டு ஹேர் கேர். நீங்கள் வந்து சால்ட் வாட்டர் ஆர் குளோரின் வாட்டர் அந்த மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த மாதிரி கண்டாமினேட்டட் பொல்யூட்டட் வாட்டர்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் போது வி கேன் நாட் டூ எனி திங். பட் நீங்கள் வந்து உங்களோட ஆரோ வாட்டர் ஆர் பியூர் வாட்டர் கேன் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணணும். அண்ட் உங்களால் அப்படி அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் ரின்ஸ் அது நீங்கள் வாஷ் பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த ஆரோ வாட்டர் ஆர் கேன் வாட்டர் அந்த டிஸ்டில்ட் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஹாட் ஷவர்ஸ் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணணும், பிகாஸ் உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து நேச்சுரலாகவே ஹேரில் வந்து ஆயில் இருக்கும். அண்ட் நீங்கள் ஹாட் ஷவர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆயில்ஸ்லாம் ஸ்ட்ரிப் ஆஃப் ஆகி உங்கள் ஹேர் வந்து ட்ரை அண்ட் டேமேஜ்டாக இருக்கும். So, prefer lukewarm water, which is in between cold water and hot water. Next one is stress. Stress வந்து நான் ஒரு தனி வீடியோவே பண்ணியிருக்கேன், வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ கெட் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஒரு சமயம் அந்த ஸ்க்ரீன். ஸோ ஸ்ட்ரெஸ்னால மோஸ்ட்லி வந்து அன்ஹெல்தி ஹேர் அண்ட் ஹேர்ஃபால் வந்து கண்டிப்பாக நடக்கும். அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்னால் வெறும்னே டையிங் பர்மிங் ஆர் ஸ்ட்ரைட்னிங் ஆர் கெரட்டின் ஸ்மூத்னிங் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் உங்களோட ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர்ஸில் வந்துட்டு சல்ஃபேட்ஸ் பேரபன்ஸ் அந்த மாதிரி லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே உங்கள் ஹேருக்கு நல்லது கிடையாது. அண்ட் இந்த 27 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் நான் வந்து கெமிக்கலி ஹவ் நாட் ட்ரீட்டட் மை ஹேர். நான் ஹேர் கலர் பண்ணது கிடையாது, ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் எதுவுமே ட்ரை பண்ணது கிடையாது, which also makes my hair looking healthy. And perfect hair வந்து எல்லாருக்குமே ஆசை தான். அண்ட் நான் வந்து ஒரு 2 weeks முன்னாடி ஹேர் கட் பண்ணும்போது எனக்கு அவங்க செட் பண்ணி விட்டாங்க, லைக் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, பட் ஐ டென்ட் ஹேவ் தட் வால்யூம். ஐ ஹேட் தட் பர்ஃபெக்ட் லுக்கிங் ஹேர், மேனேஜபிள், ஃப்ரிஸ் ஃப்ரீ எல்லாமே இருந்தது. பட் ஆஃப்டர் 1 wash ஆர் 2 wash இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். இதுதான் ஒரு நேச்சுரல் ஹேர், இட் இஸ் கோயிங் டு லுக் லைக் திஸ். பட் இது வந்து ஹெல்த்தியராக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். And உங்களுக்கு வந்து ஹெல்த்தியராக இருக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். இட்ஸ் நாட் தட் யூ ஹவ் டு இன்வெஸ்ட் இன் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கெட் யுவர் ஹேர் ட்ரீட்டட். இது மாதிரி நேச்சுரலாக வந்து வாட்டர் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இல்லை கெமிக்கலாக ட்ரீட் பண்ணாமல் இருந்தாலே உங்கள் ஹேர் வந்து நேச்சுரலி நல்லாயிருக்கும். அண்ட் தென் 4th, ஆயிலிங். ஆயிலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வென் யூ ஆயில் யுவர் ஹேர் அது வந்து உங்களோட மசில்ஸு, உங்களோட ஹேர் ஸ்கேல்ப்பு எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணி பிளட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆயிலிங் இஸ் மஸ்ட். ஒரு 2 hours பிஃபோர் ஹேர் வாஷ் ஆர் ஒரு நைட் பிஃபோர் ஹேர் வாஷ் அந்த மாதிரி ஆயில் பண்ணாலே போதும். லைக் கீப் மசாஜிங் அண்ட் சர்க்குலேட்டிங். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்கள் பாடிக்குமே அது ரொம்ப நல்லது. பாடி அண்ட் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் தென் ஹேர் டூல்ஸ், ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ், ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ். ஈவன் ஐ ஹாவ் அ கர்லர், அ ஸ்ட்ரைட்னர், எவ்ரி திங். பட் வந்து ஒகேஷ்னலி தான் யூஸ் பண்ணணும். டெய்லி யூஸ் பண்ணி உங்களோட ஹேர் வந்து ஓவர் த லாங் ரன் இட் வில் பிகம் ட்ரை அண்ட் டேமேஜ் அண்ட் ஃப்ரிஸி அண்ட் ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் வரும். ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் வந்து யூ கேன் யூஸ், பட் நாட் ரெகுலர்லி. நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ். ஸோ ஹேர் வாஷ் வந்து லைக் நார்மலாக நான் சொன்ன மாதிரி லைக் லூக் வார்ம் வாட்டரில் யூ கேன் வாஷ். பட் யூ ஹாவ் டு வாஷ் இட் ரெகுலர்லி. ஒரு வீக்குக்கு ஒன்ஸ் ஒரு வீக்கு ட்வைஸ் அட்லீஸ்ட் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா டர்ட் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி இட் இஸ் அகெயின் கோயிங் டு காஸ் ஹேர் ஃபால். ஸோ வந்து ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் அன் ஆயிலி ஸ்கேல்ப், ஆயிலி ஹேர், 2 or 3 times a week பண்ணலாம், விச் இஸ் குட். And also, condition வந்து கரெக்டாக பண்ணும். கண்டிஷனர் யூ ஷுட் யூஸ் ஒன்லி ஆன் யுவர் மிட்லென்ஸ் ஆஃப் த ஹேர் அண்ட் நாட் ஆன் யுவர் ஸ்கேல்ப். ஸோ ஸ்கேல்பில் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ட்ரை நாட் யூஸிங் தோஸ் கெமிக்கலி ரிச் யூனோ
கண்டிஷனர்ஸ் ஆர் ஷாம்பூஸ் நேச்சுரலாகவே இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. யூ கேன் ஸ்விட்ச் ஆன் டு தோஸ் அண்ட் ட்ரை. இதெல்லாமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் மெத்தட் விச் சூட்ஸ் யுவர் ஓன் ஹேர். ஸோ அந்த மாதிரி ட்ரை அண்ட் பண்ணி வாங்கலாம். அண்ட் ஆல்சோ வென் யூ கோம்ப் யுவர் ஹேர், வெட்டாக இருக்கும் போது கோம்ப் பண்ணக்கூடாது, பிகாஸ் அது நிறைய ஹேர் ஃபால் தான் இன்னும் காஸ் பண்ணும். வெட்டாக இருக்கும் போது ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஜாயிலாக இருக்கும். ஸோ அப்படி கோம்ப் பண்ணிங்கன்னா இது வந்து நிறைய ஹேர் ஃபால் தான் காஸ் ஆக போகுது. அண்ட் ஹேர் வந்து துவர்த்தும் போது யூ கேன் யூஸ் டவல். டவல் என்ன மாதிரின்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஒரு உங்கள் டிஷர்ட்ஸ் ஓல்ட் டிஷர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நேச்சுரலி ஏரில் ப்ளோ ட்ரை பண்ணாமல் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் ஏரில் ட்ரை பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலி ஹெல்த்தியாக இருக்கும். நான் சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்காது, லைக் ஸ்ட்ரெயிட்டாக கேர்லி அந்த மாதிரி இருக்காது, பட் தென் ஹெல்த்தியர் லுக்கிங்காக இருக்கும். ஏர் ஆல்சோ ஹீட் ஹெல்த்தி விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் யூ இன்டேக் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஷோ ஆன் யுவர் ஃபேஸ் அண்ட் யுவர் ஹேர். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் ஆல்மண்ட்ஸ் விட்டமின்ஸ் ரிச் அயன் ரிச் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா வெரி வெரி குட் ஃபார் யுவர் ஹேர் அண்ட் யுவர் ஸ்கின் அண்ட் யுவர் பாடி. அண்ட் ஆல்சோ ட்ரிங்கிங் அ லாட் ஆஃப் வாட்டர் வில் ஹெல்ப். ஸோ இந்த மாதிரி ஃபியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அட் ஹோம் நேச்சுரலாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஹேர், ஃபார் யுவர் மைண்ட் அண்ட் ஃபார் யுவர் ஸ்கின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் சி யூ சூன் இன் மை அதர் வீடியோ. அண்டில் தென் டேக் கேர், பாய்.